Hello and welcome back to this channel. In this video, we imperative and interrogative sentences eppadi active voice and passive voice ku maatradhu appdinu dhaan nam paakaporam. So vaanga paakalam. Inna neenga nama channel subscribe pannaam irundhinga marakkam poi subscribe pannittu vandu video paarenga. Ena neenga pannakoodiya over subscribe unda paathinga appadina enakku vandu further vandu videos upload pandradhukku or motivation a irukum. So marakkama subscribe pannirunga. First வந்து imperative sentence எப்படி active voice இருந்து passive voice க்கு மாத்துறது அப்படினு பாத்துறோம் அதுக்கு முன்னாடி imperative sentence னா என்னது imperative sentence னா ஒருத்தருக்கு ஆர்டர் பண்றது ஒருத்தருக்கு ஆர்டர் கொடுக்கிறது இல்ல கமாண்ட் பண்றது இல்ல ஒருத்தருக்கு அட்வைஸ் கொடுக்கிறது அட்வைஸ் பண்றது சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய sentencesல வந்து நம்ம வந்து imperative sentence னு நம்ம சொல்லுவோமா சரி அதுக்கு வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் எழுதி இருக்கேன் பாருங்க க்ளோஸ் தி விண்டோ சோ நிறைய பேருக்கு வந்து imperative கண்டுபிடிக்க தெரியலனா சோ ஸ்டார்டிங்கே வந்து அதுல வந்து அது வந்து ஒரு verb ல தான் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும் நீங்க கேட்கலாம் इंटरगेटिव में वर्ब स्टार्ट इंटरगेटिव कड़ी क्वेश्चन मार्क क्वेश्चन मार्क वो नम्बर इंपरेटिव सेंटेंस कैपिटा सर इतनी एक्टिव वॉइस पैसिव वॉइस को मार्द अब नम पापो ओके अद्कारी इंपरेटिव पॉजिटिव सेंटेंस नेगेटिव सेंटेंस पॉजिटिव सेंटेंसन अट डोंट वर्ड वोमारी नेगेटिव सेंटेंसन नाट इला डोंट वर्ड वो अगर अवलोदा वे क्यों पापो क्लोज द विंडो இது வந்து ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் சோ டோன்ட் இல்ல நாட் எதுமே கிடையாது அதனால வந்து இது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ்ங்களா சோ இது பாசிட்டிவ் சென்டென்ஸ் னு தெரிஞ்சிருச்சு பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல நாம என்ன வேர்ட் யூஸ் பண்ணனும் அப்படினா லெட் இம்பரேட்டிவ்ல பாசிட்டிவா இருந்துச்சுனா நம்ம வந்து லெட் யூஸ் பண்ணனும் லெட்க்கு அப்புறம் என்ன பண்ணனும் அதுக்கு முன்னாடி நம்ம வெர்ப் அண்ட் ஆப்ஜெக்ட்ல ஐடென்டிஃபை பண்ணிட்டு வந்தறலாம் இங்க வெர்ப் இது க்ளோஸ்ங்கிறது வெர்ப் த விண்டோங்கிறது வந்து இங்க ஆப்ஜெக்ட் सो எல்லா இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்லயுமே வந்து யூங்கற ஒரு ஹிடன் சப்ஜெக்ட் வந்து இருக்கும் அத நாம யாருமே எழுத மாட்டோம் சரிங்களா இப்போ லெட்க்கு அப்புறம் நாம என்ன எழுதணும் அப்படினா கொடுத்திருக்கிற ஆப்ஜெக்ட் நாம அப்படியே எழுதலாம் லெட் தி விண்டோ சரி இத நாம என்ன ஃபார்மட் என்ன பேக்கல நாம மாத்துவோம் அப்படினா இதல தான் இந்த இத படி தான் நாம மாத்துவோம் லெட் எழுதியாச்சு அத ஃபாலோ பண்ணி ஆப்ஜெக்ட் சோ இது வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸா இருக்கறனால being ஒரு word வந்து நம்ம சேர்க்கணும் சரிங்களா அதுக்கு அப்புறம் கொடுத்திருக்கிற verb ஓட v3 format past participle so close ஓட past participle என்னது அப்படினா closed so இந்த இத பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம மாத்த போறோம் so let ஏற்கனவே நான் எழுதிட்டேன் இங்க கொடுத்திருக்கிற object நம்ம எழுதியாச்சு so imperative sentence இருக்கறனால sorry imperative sentence இருக்கறனால be add பண்ணிக்கலாம் அதுக்கு அப்புறம் இங்க வந்து என்ன இருக்குது கொடுத்திருக்கிற verb ஓட க்ளோஸ் சரி கொடுத்திருக்கிற verb ஓட v3 ஃபார்மட் க்ளோஸ் இருக்கு அத நாம அப்படியே எழுதிக்கலாம் அவ்வளவுதான் பாத்தீங்க ஓகே இப்போ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் வந்து பாப்போம் ஓபன் தி டோர் சோ இதுல வந்து இது வந்து ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மென்ட் சரிங்களா ஓபன்ங்கிறது verb தி டோர்ங்கிறது வந்து ஆப்ஜெக்ட் சோ இதையும் வந்து நம்ம போனதாடி எப்படி மாத்துறோமோ அதே மாதிரி தான் மாத்த போறோம் நான் மேல எழுதுறேன் பாசிட்டிவ்ங்கறனால லெட் அதுக்கு அப்புறம் இருக்கிற ஆப்ஜெக்ட் அப்படியே எழுதணும் பிளஸ் இது இம்பரேட்டிவா இருக்கறனால பீங்கற ஒரு வேர்ட் இன்குளூட் பண்ணனும் அதுக்கு அப்புறம் கொடுத்திருக்கிற வெர்போட v3 ஃபார்மட் ஓபன்ட் அவ்வளவுதான் சோ இப்படி தான் நாம மாத்த போறோம் வாங்க மாத்தலாம் லெட் அதுக்கு அப்புறம் ஆப்ஜெக்ட் அப்படியே எழுதலாம் லெட் தி டோர் அதுக்கு அப்புறம் இது இம்பரேட்டிவ் சென்டென்ஸா இருக்கறனால நம்ம பீ யூஸ் பண்ணலாம் லெட் தி டோர் பீ அதுக்கு அப்புறம் இந்த கொடுத்திருக்கிற வெர்போட v3 ஃபார்மட் ஓபன்டா அத நாம அப்படியே எழுதலாம் let the door be opened அவ்வளவுதான் ஓகே இப்ப இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்லயே வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ் இருந்துச்சுனா எப்படி மாத்துறது அப்படினு வந்து நாம பாப்போம் இங்க பாருங்க don't இருக்குங்களா சோ don'tங்கிறது வந்து நெகட்டிவ் verb don't இருந்துச்சுனாவே அது நெகட்டிவ் சென்டென்ஸ் னு நாம தெரிஞ்சுக்கலாம் சோ அப்படி don't இருந்துச்சுனா நாம என்ன பண்ணணும் அப்படினா let not னு யூஸ் பண்ணனும் let not don't இருந்துச்சுனாவே நாம வந்து let not னு யூஸ் பண்ணோம் சரி நாம வந்து subject verb and object ல வந்து ஐடென்டிஃபை பண்ணிரலாம் சோ subject வந்து இதுல hidden ஆ தான் இருக்குது சோ அத பத்தி நாம என்ன கவலைப்பட தேவையில்லை இது verb your hairங்கிறது வந்து object too shortங்கிறது வந்து urgent நம்ம urgent எப்பவுமே end of the sentenceல தான் வந்து எழுதுவோம் நாம அத பத்தி கவலைப்பட தேவையில்லை சோ நம்ம passive க்கு மாத்தும் போதுமே நம்ம end of the sentenceல வந்து எழுதுனாவே போதும் ஓகே இப்போ let not எழுதியாச்சு object இருக்கு பாத்தீங்களா அத தான் நாம எழுத போறோம் போன தடவை நாம எப்படி மாத்துறோமோ அதே மாதிரி தான் வேற எதுவும் கிடையாது let not plus object plus b plus v3 ங்கிறது இந்த கட் இருக்கு பாத்தீங்களா இந்த வெர்போட v3 என்னது அப்படினா கட் தான் அவ்வளவுதான் இத பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து மாத்த போறோம் சரி வாங்க பாப்போம்
So don't இருக்கறனால let not னு எழுதியாச்சு அத ஃபாலோ பண்ணி என்ன வரணும் ஆப்ஜெக்ட் சோ இங்க ஆப்ஜெக்ட் வந்து your hair so imperative sentence னால be அதுக்கு அப்புறம் அந்த கொடுத்திருக்கிற verb ஓட v3 cut அதனால எழுதியாச்சு அதுக்கு அப்புறம் பேலன்ஸ் நமக்கு கிட்ட என்ன இருக்குது அட்ஜெண்ட் மட்டும் தான் இருக்குதுங்களா சோ அத நம்ம அப்படியே எழுதிரலாம் to short அவ்வளவுதான் ஒண்ணும் கிடையாது இம்பரேட்டிவ்ல நெகட்டிவ் சென்டென்ஸ் டோன்ட்னு இருந்துச்சு டோன்ட் இருக்குது அதனால நான் லெட் நாட் னு எழுதிட்டேன் அதுக்கு அப்புறம் நம்ம எப்போ போன சென்டென்ஸ்ல மாத்துற மாதிரி தான் இந்த பேட்டர்ன் படி தான் நான் மாத்துறோம் லெட் நாட்க்கு அப்புறம் கொடுத்திருக்கிற ஆப்ஜெக்ட் நான் அப்படியே எழுதிட்டேன் இம்பரேட்டிவ் சென்டென்ஸா இருக்கிறதுனால b னு எழுதியாச்சு அதுக்கு அப்புறம் கொடுத்திருக்கிற verb ஓட v3 என்ன அப்படினா கட் அதே தான் எழுதிட்டேன் பேலன்ஸ் இருக்குது நம்ம கிட்ட அட்ஜெண்ட் இருக்குதுங்களா நான் அப்படியே எழுதி இருக்கேன் வேற எதுமே கிடையாது இப்போ லெட் நாட் யூஸ் பண்ணி மாத்தி இருக்கோம் பாத்தீங்களா இதைய வந்து நம்ம இன்னொரு விதமாவும் மாத்தலாம் எப்படினு பாப்போம் இந்த நாட் கொண்டு வந்து இந்த சைடு போட வேண்டியதுதான் லெட் யுவர் ஹேர் நாட் இந்த இடத்துல தான் வந்து நாட் போடணும் ஃபர்ஸ்ட் இங்க நாட் போட்டுறோம் சோ இது நம்ம இப்படியும் மாத்தலாம்ங்கிறதுக்காக நான் சொல்றேன் இந்த நாட் கொண்டு வந்து இந்த சைடு ஆப்ஜெக்ட்க்கு அப்புறம் போட்ட முடிஞ்சிச்சு லெட் யுவர் ஹேர் நாட் பி கட் டு ஷார்ட் அவ்வளவுதான் சோ இப்படி நம்ம மாத்தலாம் இப்படி நம்ம மாத்தலாம் சோ இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் வந்து நம்ம பாப்போம் சோ டோன்ட் னு இருக்குது சோ நெகட்டிவ் டோன்ட் னு இருக்கறதுனால நாம என்ன யூஸ் பண்ணனும் லெட் நாட் சோ அந்த பேட்டர்ன் எழுதற மாதிரிங்க லெட் நாட் verb நெகட்டிவ் verb ஓகேங்களா அதுக்கு அப்புறம் இது வந்து என்னது ஆப்ஜெக்ட் ஓகே இப்போ லெட் நாட் க்கு அப்புறம் கொடுத்திருக்கிற ஆப்ஜெக்ட் அப்படியே எழுதணும் அதுக்கப்புறம் இம்பரேட்டிவ் சென்டென்ஸாக இருக்கிறதுனால பி யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் கொடுத்துருக்கிற வேர்போட v3 ஃபார்மெட் பிளாக்குடு ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம மாற்றலாம் லெட் நாட் இந்த ஆப்ஜெக்ட் அப்படி எழுதலாம் இந்த ஃப்ளார்ஸ் பி அதுக்கப்புறம் இந்த v3 அப்படி எழுதலாம் பிளாக்குடு சரி இதே வந்து இன்னொரு விதமா எப்படி மாத்துறது நான் சொல்லிருந்த பாத்தீங்களா சோ அதை யூஸ் பண்ணி நம்ம மாத்துறோம் இந்த நாட்டை கொண்டு வந்து இந்த சைடு போட்டா முடிஞ்சு போச்சு ஆப்ஜெக்ட்க்கு அப்புறம் லெட் த ஃப்ளார்ஸ் சோ இதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம நாட் ஆட் பண்ணோம் நாட் பி பிளக்ட் அவ்வளவுதான் நம்ம மாத்தியாச்சு இப்போ இந்த மாதிரி சென்டென்சஸ் கொடுத்தாங்கன்னா அதை எப்படி மாத்துறதுன்னு பார்ப்போம் ப்ளீஸ் க்ளோஸ் த டோர் ப்ளீஸ்னு இருக்குதா ப்ளீஸ்னாவே என்னதுதான் ஒருத்தர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறதுங்களா அதையும் நம்ம யூஸ் பண்ணுவோம் ரெக்வஸ்ட்டுங்கிறதுனால நம்ம ரெக்வஸ்ட் யூஸ் பண்ணலாம் யூ ஆர் ரெக்வஸ்டட் டு ஸோ ப்ளீஸுங்கிறது வந்து ரெக்வஸ்ட் நமக்கு தெரிஞ்சிருச்சு அதனால நம்ம அதையும் யூஸ் பண்ணியாச்சு யூ ஆர் ரெக்வஸ்டட் டுன்ட்டு அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறத அப்படியே எழுதலாம் யூ ஆர் ரெக்வஸ்டட் டு க்ளோஸ் த டோர் சரி அவ்வளோதாங்க இப்போ இதை பாருங்க டோன்ட் டச் த கேக்ஸ் சாரி ப்ளீஸ் டோன்ட் டச் த கேக்ஸ் இதை பாருங்க ப்ளீஸ் டோன்ட் டச் த கேக்ஸ் ப்ளீஸ்ன்னு இருக்குது ப்ளீஸ்ன்னு இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும் யூ ஆர் ரெக்வஸ்டட் யூ ஆர் ரெக்வஸ்டட் இங்கே டோன்ட் இருக்கு பார்த்தீங்களா ஸோ டோன்ட் இருக்கிறதுனால நம்ம நாட் டு யூஸ் பண்ணணும் நாட் to touch the cakes அவ்வளவுதான் ப்ளீஸ் இருக்கறனால யூ ஆர் ரிக்வெஸ்டட் னு யூஸ் பண்ணியாச்சு அதுக்கு அப்புறம் இங்க இருக்குறது எழுதியாச்சு இங்க அதே மாதிரி தான் ப்ளீஸ் இருக்கறனால யூ ஆர் ரிக்வெஸ்டட் னு எழுதியாச்சு ஆனா இங்க டோன்ட் இருக்குது டோன்ட் க்கு பதிலா நம்ம நாட் டு யூஸ் பண்ணிட்டோம் அதுக்கு அப்புறம் இங்க இருக்குறது எழுதியாச்சு இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ் எப்படி ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பாசிவ் வாய்ஸ்க்கு மாத்துறது அப்படினு வந்து நாம பார்க்க போறோம் சரி வாங்க பார்க்கலாம் இப்போ இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ்னாவே என்னது ஒரு க்வெஸ்சனிங் சென்டென்ஸ் தானே அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சரி நான் ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கேன் பாருங்க டிட் யூ பே த கரண்ட் பில் ஓகே இதை வந்து எப்படி பேசிவ் வாய்ஸுக்கு மாத்துறது அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாருங்க இன்டராகேட்டிவ் க்வெஸ்சன் மார்க் இருக்குது அது இல்லாமல் எடுத்தோடனே வந்து வேர்பில் ஸ்டார்ட் ஆயிருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க வேர்ப் சப்ஜெக்ட் வேர்ப் இருக்கா இப்போ இதை ரெண்டையும் வந்து நம்ம கம்பைன் பண்ணணும் ஏன்னா இது வந்து கம்பைனிங் த வேர்ப் ஃபார்மேட்ல வந்து இருக்குது ஸோ உங்களுக்கு ஸ்பிட்டிங் த வேர்ப்ஸ் அண்ட் கம்பைனிங் த வேர்ப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா அதுக்கு தனியாக வந்து நான் ஒரு செப்பரேட்டாக வீடியோ வந்து நான் அதுக்கு மேக் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்
did plus pay இது ரெண்டையும் கம்பைன் பண்ணோம்னா paid அப்படிங்கிற ஒரு வேர்ப் வரும் ஓகே இப்போ இந்த பெய்டுங்கிறது வந்து என்ன டென்ஸ் பாஸ்ட் டென்ஸா ஸோ பாஸ்ட் டென்ஸ் இருக்கிறதுனால பாஸ்ட் டென்ஸ் பி வேர்ப்ஸ் என்ன எழுதணும் வாஸ் ஆர் வேர் ஸோ இந்த ரெண்டு வேர்பையும் வந்து கம்பைன் பண்ணியாச்சு கம்பைன் பண்ணதுல வந்து பெய்டுன்ற ஒரு வேர்ப் கிடைச்சிருக்குது ஸோ இது வந்து பாஸ்ட் டென்ஸ் வேர்பா இருக்கிறதுனால பாஸ்ட் டென்ஸ் பி வேர்ப்ஸ் வந்து எழுதணும் வாஸ் இல்லைனா வேர் பிளஸ் ஸோ அதுக்கு முன்னாடி இதில் சப்ஜெக்ட் கண்டுபிடிச்சாச்சு இப்போ ஆப்ஜெக்ட்லாம் வந்து கண்டுபிடிச்சிடலாம் த கரண்ட் பில் தான் வந்து ஆப்ஜெக்ட் ஓகே வாஸ் ஆர் வேர் பிளஸ் இப்போ கொடுத்துருக்கிற இந்த வேர்போட வி த்ரீ ஃபார்மேட் என்னது பெய்டு அதே தான் ஸோ கொடுத்துருக்கிற வேர்போட வி த்ரீ வந்து நான் எழுதிட்டேன் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் எழுதியாச்சு அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் பிகம்ஸ் த ஆப்ஜெக்ட் இங்கே இருக்கிற சப்ஜெக்ட் தான் வந்து பேசிவ் வாய்ஸுக்கு மாற்றும் போது ஆப்ஜெக்டை போகுமா ஸோ நம்ம எப்படி போகணும்னா பை யூ ஸோ அவ்வளோதான் இந்த இதில் தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் சரி இப்போ மாற்றலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்னாவே எப்போவுமே வந்து ஒரு வேர்பில் தான் ஸ்டார்ட் ஆகும் டபிள்யூஹெச் இருந்துச்சுன்னா நம்ம அந்த டபிள்யூஹெச் அப்படியே எழுதிக்கலாம் டபிள்யூஹெச் இல்லாமல் வேர்பில் ஸ்டார்ட் ஆகிருச்சு அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங் எடுத்தோடனே வேர்ப் தான் எழுதணும் பாருங்கள் வாஸ் வேர் ரெண்டு வேர்ப் இருக்குதா இதில் வந்து நம்ம எதை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு கொடுத்துருக்கிற ஆப்ஜெக்டை தான் வந்து பார்க்கணும் ஏன் ஆப்ஜெக்டை பார்க்கணும் அப்படின்னா இங்கே ஆக்டிவ் வாய்ஸில் ஆப்ஜெக்டாக இருக்கிறது தான் பேசிவ் வாய்ஸுக்கு வரும்போது சப்ஜெக்ட் வருங்களா ஸோ இந்த இடத்துல சப்ஜெக்ட் வரும்போது அதுக்கேற்ற வேர்ப் தான் வந்து நம்ம சூஸ் பண்ணணும் சரிங்களா இப்போ த கரண்ட் பில்லுங்கிறது வந்து ஆப்ஜெக்ட் இங்கே சப்ஜெக்டாக வரப்போகுது ஸோ இங்கே வந்து சப்ஜெக்ட் வந்து சிங்குலர் இந்த கரண்ட் பில்லுங்கிறது வந்து சிங்குலர் சப்ஜெக்ட் தான் அதனால வந்து சிங்குலர் வேர்ப் தான் நம்ம சூஸ் பண்ணணும் வாஸ்ங்கிறது சிங்குலர் வேர்ப் ஓகே எழுதலாமா இப்போ வாஸ் அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் இங்கே சப்ஜெக்ட் வருமா அது அப்படியே எழுதுவோம் வாஸ் த கரண்ட் பில் அதுக்கப்புறம் இவ்வளோதான் இங்கே இங்கே எழுதியிருக்கு பார்த்தீங்களா அதை அப்படியே நம்ம எழுதலாம் வாஸ் த கரண்ட் பில் பெய்டு பை யூ அவ்வளோதான் மாற்றியாச்சு ஒன்றுமே கிடையாது ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு வேர்பையும் வந்து நான் கம்பைன் பண்ணேன் கம்பைன் பண்ணதில் பெய்டுன்னு ஒரு வேர்ப் கிடச்சிது ஸோ இது வந்து பாஸ்ட் டென்ஸ் வேர்பாக இருக்கிறனால பாஸ்ட் டென்ஸ் பி வேர்ப்ஸ் எழுதியாச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கொடுத்துருக்கிற வேர்போட வி த்ரீ ஃபார்மேட் ஸோ இந்த இது இது கூட நம்ம நினச்சிக்கலாம் ஸோ இந்த கொடுத்துருக்கிற வேர்போட பாஸ்ட் டென்ஸ் தான் இதோட வி த்ரீ ஃபார்மேட் என்னது அப்படின்னா பெய்டு அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற சப்ஜெக்ட் தான் வந்து பேசிவ் மாற்றும் போது ஆப்ஜெக்டாக போகும் அதனால வந்து பையூன்று போகும் இப்போ நம்ம மாற்றுறது எப்படின்னா ஸோ இன்ட்ராகேட்டிவ்ங்கிறனால ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து நம்ம வேர்பில் தான் ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ அதனால் இங்கே ரெண்டு வேர்ப் இருக்குது பார்த்தீங்களா ரெண்டு வேர்ப்பில் வந்து எதை சூஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கிற சென்டென்ஸில் இருக்கிற ஆப்ஜெக்டை பார்க்கணும் ஏன்னா இங்கே இருக்கிற ஆப்ஜெக்ட் தான் வந்து இங்கே சப்ஜெக்டாக வரப்போகுது அதனால் அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நம்ம வேர்ப் எழுதணும் பாருங்கள் இங்கே வந்து த கரண்ட் பில்லுங்கிறது வந்து சிங்குலர் அதனால் நான் சிங்குலர் வேர்ப் எழுதிட்டேன் அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஆப்ஜெக்ட் இங்கே சப்ஜெக்டாக வந்துச்சு பாருங்கள் வாஸ் த கரண்ட் பில் அதுக்கப்புறம் நம்ம இங்கே மாற்றி பார்த்தீங்களா அதை நான் அப்படியே எழுதியிருக்கிறேன் பெய்டு பை யூ அவ்வளோதான் நம்ம இன்ட்ராகேட்டிவ்ல இன்னொரு சென்டென்ஸ் வந்து பார்ப்போம் பாருங்க வேர் யூ பிளேயிங் த கிட்டார் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வேர்ப்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு அடுத்து வந்து யூங்கிறது வந்து சப்ஜெக்ட் பிளேயிங்கிறது வேர்ப் த கிட்டாருங்கிறது ஆப்ஜெக்ட் ஓகே போன சென்டென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பிளிட்டிங் த வேர்ப் அண்ட் கம்பைனிங் த வேர்ப் ஃபார்மேட்ல அதுல வந்து கம்பைனிங் த வேர்ப் ஃபார்மேட்ல வந்து இருந்துச்சு இப்போ பாருங்க வேர் பிளேயிங் இருக்குதா ஸோ இதை பார்த்தா நம்மளுக்கு வந்து ஒரு ரூல் ஞாபகம் வருது ஸோ பாஸ்ட் கண்டினியூஸோட ரூல் சொல்லுங்க பார்க்கலாம் பாஸ்ட் கண்டினியூஸோட ரூல் என்னது வாஸ் ஆர் வேர் ப்ளஸ் வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி பாருங்க வாஸ் ஆர் வேர்ல வேர் இருக்குது வேர்போட ஐஎன்ஜி இருக்குது ஸோ இது வந்து பாஸ்ட் கண்டினியூஸோட ரூல் ஸோ இதை வந்து நம்ம எப்படி மாற்றுறது அப்படின்னு வந்து நம்ம பார்ப்போம் இங்கே வந்து பாஸ்ட் டென்ஸ் இருக்கா ஸோ வேருங்கிறது வந்து பாஸ்ட் டென்ஸ் அதனால பாஸ்ட் டென்ஸ் இருக்கிறனால பாஸ்ட் டென்ஸ் பி இப்போதைக்கு இது நமக்கு தேவையில்லை பாஸ்ட் டென்ஸ் இருக்கிறனால பாஸ்ட் டென்ஸ் பி வேர்ப்ஸ் வந்து நம்ம எழுதலாம் வாஸ் ஆர் வேர் ப்ளஸ் இப்போ இது வந்து கண்டினியூஸ் டென்ஸா ஸோ கண்டினியூஸ் டென்ஸ் இருக்கிறதுனால நம்ம பீயிங் ஆட் பண்ணணும் பீயிங் இல்லை நீங்கள் இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம் இங்கே ஐஎன்ஜி இருக்குதா இங்கே ஐஎன்ஜி இருக்கிறதுனால வந்து பீயிங் ஆட் பண்ணணும் அப்படிங்கிற நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ வாஸ் ஆர் வேர் ப்ளஸ் பீயிங் ப்ளஸ் கொடுத்துருக்கிற வேர்ப் பிளேயருக்கு பார்த்தீங்களா இதோட வி த்ரீ ஃபார்மேட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பிளேடு அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் பிகம்ஸ் த ஆப்ஜெக்ட் எப்படி போகும் அப்படின்னா பை யூ அவ்வளோதான் ஸோ இதை தான் மாற்றணும் ஒன்றும் இல்லை இதை ரெண்டும் பார்த்ததில் வந்து பாஸ்ட் கண்டினியூஸோட ரூல் தெரிஞ்சுது அதனால வந்து இது பாஸ்ட் டென்ஸ் இருக்கிறதுனால வாஸ் ஆர் வேர்னு எழுதியாச்சு அதுக்கப்புறம் பாருங்கள் வேர்போட ஐஎன்ஜி இருக்குதுங்களா ஸோ ஐஎன்ஜி இருக்கிறதுனால பீயிங்னு கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லை கண்டினியூஸ் டென்ஸ் இருக்கிறதுனால வந்து பீயிங் ஆட் பண்ணணும்னு கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம்
கொடுத்திருக்கிற வேர்போட V3 format. Player V3 format என்னது அப்படின்னா வந்து played. அதுக்கப்புறம் இங்க இருக்கிற சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்டா போயிருமா பை யூ. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து மாத்துறோம். ஸோ இது இன்ட்ராகேட்டிவா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து வேர்பை தான் எழுதணும். ஆனால் அதுக்கு என்ன ரெண்டு வேர்ப் இருக்கு பார்த்தீங்களா, ஆனால் எந்த வேர்ப் எழுதுன்ட்டு ஒரு எல்லாத்துக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அதுக்கு இங்கே இருக்கிற ஆப்ஜெக்ட் தான் பார்க்கணும். த கிட்டாருங்கிறது வந்து சிங்குலர் ஆப்ஜெக்ட், சாரி சிங்கிள் இங்கே ஆப்ஜெக்டாக இருக்கு, இங்கே வரும்போது சப்ஜெக்டாக வந்துடும். ஸோ சிங்குலர் சப்ஜெக்ட், அதனால வந்து வாஸ் எழுதணும். வாஸ், அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஆப்ஜெக்டை இங்கே சப்ஜெக்ட் அப்படி கொண்டு வந்துடலாம். வாஸ் த கிட்டார், அதுக்கப்புறம் இங்கே மாற்றிருக்கோம் பார்த்தீங்களா, அதை நம்ம அப்படியே எழுதலாம். வாஸ் த கிட்டார் பீயிங் பிளேட் பை யூ, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இல்லை நீங்கள் இதுலேயே வந்து இந்த ஆப்ஜெக்ட் உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னாலும் நீங்கள் இப்படி எழுதிக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நல்லா பாருங்கள், அங்கே இருக்கிற ஆப்ஜெக்ட் தான் இங்கே சப்ஜெக்டாக வந்துருச்சு. அதுக்கேற்ற மாதிரி நான் வேர்ப் வந்து எழுதிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே மாற்றிருக்கேன் பார்த்தீங்களா, அதை வந்து நான் அப்படி எழுதியிருக்கிறேன், வேறு எதுவுமே கிடையாது. இப்போ இதுவரைக்கும் பார்த்த ரெண்டு எக்ஸாம்பிள் சென்டென்சஸில் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ WH வச்சு எதுவுமே நம்ம பார்க்கலாம். இப்போ அதை வச்சு பார்ப்போம். ஸோ WH-ல ஒய் இருக்குது, அதனால் அதை வந்து நம்ம அப்படியே எழுதிக்கலாம். அதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஒய், இப்போது வேர்ப் இருக்குது, சப்ஜெக்ட் இருக்குது, வேர்ப் இருக்குது. ஸோ ரெண்டு வேர்ப் இருக்குதா. ஸோ அது இல்லாமல் இது கம்பைனிங் த வேர்ப் ஃபார்மேட்டில் இருக்குது, அதனால் நம்ம அதை கம்பைன் பண்ணுவோம். 2+ வாண்ட கம்பைன் பண்ணா வாண்ட்ங்கிற ஒரு வேர்ப் கிடைக்கும். ஸோ வாண்ட்ங்கிறது வந்து இங்கே ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்கிறதுனால ப்ரெசன்ட் டென்ஸ் வி வேர்ப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஆம், எஸ், அண்ட் ஆர் ப்ளஸ் அதுக்கப்புறம் இந்த கொடுத்துருக்கிற வேர்ப் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கொடுத்துருக்க வேர்போட V3 அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வாண்டட் வாண்டட். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற சப்ஜெக்ட் வந்து அங்கே ஆப்ஜெக்டாக போகும்போது பை யூன்ட்டு போகும். அவ்வளோதான், இதில் தான் நம்ம மாற்ற போகிறோம். இங்கே திஸ் பிக்சருங்கிறது வந்து ஆப்ஜெக்ட். ஸோ WH எழுதியாச்சு, இது இன்ட்ராகேட்டிவ் தான். WH-ஐ ஃபாலோ பண்ணி என்ன வரணும் அப்படின்னா ஒரு வேர்ப் தான் வரணும். WH இல்லைனாலும் ஸ்டார்டிங்கில் வந்து வேர்ப்பில் தான் ஸ்டார்ட் ஆகணும். WH இருந்தாலும் WH-க்கு அப்புறம் ஒரு வேர்ப் தான் வந்து வரணும் இன்ட்ராகேட்டிவ் க்வெஸ்சன், இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸில். சரி பாருங்கள், ஒயின் இருக்கு, இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு வேர்ப் தான் கொண்டு வர போகிறோம். மூணு வேர்ப் இருக்குது, கண்டிப்பாக வந்து ஆம் வராது, ஏன்னா ஆம் வந்து ஐக்கு யூஸ் ஆகிறது. ஆனால் இங்கே வந்து ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா திஸ் பிக்சர்னு இருக்கு. சரி, இப்போ திஸ் பிக்சருங்கிறது தான் இங்கே சப்ஜெக்டாக கொண்டு வர போகிறோமா. சிங்குலராக ப்ளூரலும் கண்டுபிடிச்சா முடிஞ்சிருச்சு. திஸ் பிக்சருங்கிறது சிங்குலர் சப்ஜெக்ட் இந்த இடத்துல. ஸோ அதனால் நம்ம இஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஏன்னா இஸ் தான் வந்து சிங்குலர், ஆர் வந்து ப்ளூரலுக்கு யூஸ் ஆகிறது. ஓகே, ஒய் எஸ் அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஆப்ஜெக்ட் தான் இங்கே சப்ஜெக்டாக வந்துடும். நம்ம இங்கே எடுத்து இங்கே எழுதணும். ஒய் எஸ் திஸ் பிக்சர், அதுக்கப்புறம் இங்கே மாற்றிருக்கோம் பார்த்தீங்களா, அதை அப்படியே கொண்டு வந்து எழுதலாம். ஒய் இஸ் திஸ் பிக்சர் வாண்டட் பை யூ, அவ்வளோதான். பாருங்கள், WH இருக்கிறனால WH அப்படியே எழுதியாச்சு. ஸோ WH-ஐ ஃபாலோ பண்ணி ஒரே ஒரு WH-ஐ ஃபாலோ பண்ணி எப்போவுமே வேர்ப் தான் வரணும். வேர்ப் பார்த்தீங்களா, ஸோ 2+ வாண்ட் கம்பைன் பண்ணுறதுல வாண்ட் கிடச்சிருச்சு. இது ப்ரெசன்ட் டென்ஸ்னால ப்ரெசன்ட் டென்ஸ் பி வேர்ப்ஸ்ல எடுத்து எழுதியாச்சு. இங்கே வந்து நம்ம என்ன வேர்ப் சூஸ் பண்ணணுங்கிறதுக்கு கொடுத்துருக்கிற சென்டென்ஸோட ஆப்ஜெக்ட் தான் பார்க்கணும். ஏன்னா இதுதான் வந்து இங்கே சப்ஜெக்டாக வரப்போகுது, கொடுத்துருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து இங்கே சப்ஜெக்டாக வருது. ஸோ இது வந்து சிங்குலராக வருங்களா, சிங்குலர் இது வந்து ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட், அதனால வந்து சிங்குலர் வேர்ப் சூஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஆப்ஜெக்ட் இங்கே அப்படியே சப்ஜெக்டாக வந்தாச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், கொடுத்துருக்கிற வேர்ப்போட V3 அதை தான் இங்கே எழுதியிருக்கிறேன். இங்கே இருக்கிற சப்ஜெக்ட் வந்து அங்கே ஆப்ஜெக்டாக போகும்போது பையன்ட்டு போகும், அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். இன்னொரு சென்டென்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ WH க்வெஸ்சன், ஸோ அதனால் WH நம்ம அப்படியே எழுதுவோம். வென், இப்போ பாருங்க, வேர்ப் சப்ஜெக்ட் வேர்ப், இது வந்து ஆப்ஜெக்ட். வேர்ப் வந்து இப்போ பாருங்க ஃபியூச்சர் டென்ஸுங்களா, அதனால ஃபியூச்சர் டென்ஸ் வேர்ப்ஸ் எழுதலாம். வில் ஆர் ஷால் ப்ளஸ், ஸோ இது வந்து ஃபியூச்சர் டென்ஸ் இருக்கிறதுனால நம்ம பி ஆட் பண்ணணும். பி ப்ளஸ் கொடுத்துருக்கிற இந்த வேர்போட V3 returned, அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற சப்ஜெக்ட் வந்து அங்கே ஆப்ஜெக்டாக போகும்போது பை யூ. சரி, இதே தான் வந்து நம்ம மாற்ற போகிறோம். ஏற்கனவே மாற்றுற சென்டென்ஸ் மாதிரி தான் இதுவும் மாற்ற போகிறோம். ஸோ வென்க்கு அப்புறம் ஒரு வேர்ப் தான் வரணும். ஸோ ரெண்டு வேர்ப் இருக்குது, இதில் வந்து நம்ம எதை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா வில் தான் யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஷேலுங்கிறது வந்து ஐ வீக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதனால் இங்கே வில் யூஸ் பண்ணிக்கலாம்.
I pen the object on the subject on the mark. So verb on the first day. When will object my pen. So inge subject eludhinadukaparna inda b vandu inge nam eludanum b returned inge mel maathirukka paathinga appadi nam eludanum returned by you avladhu okay ipa parunga have you completed the homework first eduthonne verb subject verb the homework ங்கிறது வந்து இங்க ஆப்ஜெக்ட் சரி have இருக்கு have plus completed have plus past participle சோ இது வந்து ஒரு ரூல் நமக்கு ஞாபகம் வருதுங்களா present perfect ஓட ரூல் present perfect ஓட ரூல் என்ன அப்படினா have or has plus v3 அதாவது past participle சோ subject plus have or has plus past participle subject கிடைச்சாச்சு have or has ல have இருக்குது so verb la vandu v3 irukudhu so idu vandu present perfect tense oda rule la vandu namak therinjiruchu so paருங்க have irukudhungla have irukkaranaala nama half form of selvikalam have or has so present tense irukkaranaala da have has ngiradhu vandu na eludren past tense kedaiyadhu adhanaala nama had vandu eludha illa have or has nu eludiyaachu so idu vandu present perfect ngiradhunaala been include panikalam been plus adukapra kuduthirukkira verb oda v3 complete indha verb complete ஓட v3 என்னன்னா completed அதுக்கு அப்புறம் இங்க இருக்கிற சப்ஜெக்ட் வந்து அங்க ஆப்ஜெக்ட் போகும்போது by you அவ்வளவுதான் சோ நம்ம மாத்தியாச்சு இத வச்சு தான் நம்ம மாத்த போறோம் ஓகே the homework இங்க ஆப்ஜெக்ட் தா சப்ஜெக்ட் வர போகுது the homeworkங்கிறது வந்து singular singularனா வந்து நம்ம எதை யூஸ் பண்ணனும்னா has யூஸ் பண்ணனும் haveங்கிறது வந்து pluralக்கு ஓகே இப்போ எழுதலாம் has அதுக்கப்புறம் இங்க இருக்கிற ஆப்ஜெக்ட் நம்ம அப்படியே எழுதலாம் the homework அதுக்கப்புறம் இங்க மாத்தி இருக்கோம் பாத்தீங்களா அத நம்ம அப்படியே எழுதினா முடிஞ்சு போச்சு has the homework been completed by you அவ்வளவுதான் ஒண்ணும் கிடையாது ஃபர்ஸ்ட் வெர்ப் அதுக்கு அப்புறம் சப்ஜெக்ட் வெர்ப் இருந்து ஹேவ் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸோட ரூல் இது அதனால வந்து நம்ம இப்படி மாத்தி இருக்கோம் ஹேவ் இருக்கறனால ஹேவ் ஆர் ஹஸ் நம்ம எழுதியாச்சு ஹேட் வந்து ஏன் எழுதல அப்படினா அது வந்து பாஸ்ட்ல போயிருது அதுக்கு அப்புறம் இது வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸா இருக்கறனால பீன்ங்கற ஒரு வேர்ட் வந்து நம்ம வெர்ப் வந்து நம்ம சேர்த்துக்கணும் பீன் பிளஸ் அதுக்கு அப்புறம் இந்த கம்ப்ளீட் இந்த கொடுத்திருக்கிற வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கம்ப்ளீட்டட் அதுக்கு அப்புறம் இங்க இருக்கிற சப்ஜெக்ட் வந்து இந்த ஆப்ஜெக்ட்டா போகும்போது பை யூனு போயிடும் சோ இது மாத்தும்போது பார்த்தோம் அப்படினா இன்ட்ராகேட்டிவ்னால ஃபர்ஸ்ட் வந்து வெர்ப் தான் வரணும் வெர்ப் சூஸ் பண்றதுக்கு வந்து இங்க இருக்கிற ஆப்ஜெக்ட் தான் ஆப்ஜெக்ட் வந்து இங்க இருக்கிற ஆப்ஜெக்ட் தான் இங்க சப்ஜெக்ட்டா வர போகுது சோ இங்க சப்ஜெக்ட்டா வந்துனா இதான் வந்து இங்க இந்த சப்ஜெக்ட்டா இருக்குமா இது வந்து சிங்குலர் சப்ஜெக்ட் இப்ப அதனால வந்து ஹாஸ் யூஸ் பண்ணனும் இதே ப்ளூரலா இருந்துச்சு அப்படினா வந்து ஹேவ் ஓகே ஃபர்ஸ்ட் ஹாஸ் எழுதியாச்சு சப்ஜெக்ட் எழுதியாச்சு அதுக்கு அப்புறம் இங்க மாத்திக்கணும் பாத்தீங்களா ரூல் படி அதை எடுத்து அப்படியே எழுத முடிஞ்சிருச்சு இப்போ இந்த சென்டென்ஸ் வந்து மாத்துவோம் ஃபர்ஸ்ட் பாருங்க ஹூம் இருக்கா இப்படி ஹூம் இருந்துச்சுனாவே அதை நாம எப்படி மாத்துறோம் அப்படினா பை ஹூம் ஏன்னா இந்த இடத்துல நம்ம இதை தான் வந்து சப்ஜெக்டா கன்சிடர் பண்ணி ஆகணும் யாரால் அப்படின்னு தமிழ்ல மீனிங் வரும் ஸோ ஹூன்னு வந்துச்சுனாவே நம்ம பை ஹூன்னு மாத்திக்கணும் பை ஹூன்னு மாத்திக்கணும் பாருங்க இது வேர்ப் அதுக்கப்புறம் இது ஆப்ஜெக்ட் இப்போ வேர்ப் வந்து என்ன டென்ஸில் இருக்கு ப்ரோக்குங்கிறது பாஸ்ட் டென்ஸ் அதனால பாஸ்ட் டென்ஸ் பி வேர்ப்ஸ் வாஸ் ஆர் வேர் அதுக்கப்புறம் கொடுத்துருக்கிற இந்த வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வி த்ரீ என்னதுன்னா ப்ரோக்கன் அவ்வளோதான் சரி பார்த்துப்போம் ஸோ இதை ஃபாலோ பண்ணி ஒரு வேர்ப் தான் வரணும் பாருங்க த விண்டோங்கிறது வந்து இந்த இடத்துல அங்கே சப்ஜெக்டாக வரும்போது இது இங்கே தான் வந்து இங்கே சப்ஜெக்டாக வருமா ஸோ த விண்டோங்கிறது வந்து சிங்குலர் சப்ஜெக்ட் அதனால வந்து நம்ம வாஸ் யூஸ் பண்ணணும் பை ஹூம் வாஸ் அதுக்கப்புறம் த விண்டோவை அப்படியே எழுதிக்கலாம் த விண்டோ அதுக்கப்புறம் இந்த ப்ரோக்கனை நம்ம அப்படியே லாஸ்ட் எழுதிக்கலாம் பை ஹூம் வாஸ் த விண்டோ ப்ரோக்கன் அவ்வளோதான் ஓகே இப்போ லாஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம் ஹவு டிட் யூ கிராஸ் த ரிவர் ஸோ அது ஏற்கனவே மாற்றின ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் மாதிரி தான் ஸோ நான் மாற்றுறதுக்கு முன்னாடி உங்களால் முடிஞ்சதுனா வந்து மாற்றிடுங்க ஸோ அதுக்கப்புறம் கரெக்டாக செக் பண்ணிக்கலாம் ஸோ டபிள்யூஹெச் கொஸ்டினில் இருக்குது அதனால வந்து நம்ம அதை அப்படியே எழுதிக்கலாம் ஹவு பாருங்க வேர்ப் சப்ஜெக்ட் வேர்ப் ஸோ இதை நம்ம வந்து கம்பைன் பண்ணலாம் டிட் பிளஸ் கிராஸ் அப்படிங்கிறது கிராஸ்டு
ஸோ கிராஸ்னிங்கிறது வந்து என்ன என்ன டென்ஸில் இருக்கு அப்படின்னு பார்த்தா பாஸ்ட் டென்ஸ். அதனால வந்து பாஸ்ட் டென்ஸ் பி வெர்ப்ஸ் வாஸ் ஆர் வே. அதுக்கப்புறம் கொடுத்துருக்கிற இந்த வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம் கிராஸ்டு. ஓகேங்களா, எழுதியாச்சா? அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற சப்ஜெக்ட் தான் வந்து அங்கே ஆப்ஜெக்டாக போகும்போது பை சாரி பை யூ அவ்வளோதான். இப்போ மாற்றுவோம் டபிள்யூஹெச் கொஷின். ஸோ அது ஃபாலோ பண்ணி ஒரு வேர்ப் தான் வரணும். ஸோ வேர்ப்பில் பார்த்தோம் அப்படின்னா வாசர் வேறு எதாவது சூஸ் பண்ணுறதுக்கிறதுக்கு இந்த ரிவருங்கிறது இங்கே ஆப்ஜெக்ட்டு. ஸோ இங்கே இருக்கிற ஆப்ஜெக்ட் தான் இங்கே சப்ஜெக்டாக வரும்போது. ஸோ இந்த ரிவருங்கிறது வந்து சிங்குலர் சப்ஜெக்ட். அதனால வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சிங்குலர் வேர்ப் தான் சூஸ் பண்ணணும், சிங்குலர் வேர்ப் தான் சூஸ் பண்ணணும். ஹவு வாஸ், அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஆப்ஜெக்ட் அப்படி இங்கே கொண்டு வரலாம். த ரிவர் பாருங்கள், இதுக்கப்புறம் இங்கே மாற்றி வச்சிருக்கோம்ல அதை அப்படியே நம்ம எழுதுனா முடிஞ்சு போச்சு. வாஸ் த ரிவர் crossed by you அவ்வளோதாங்க. ஸோ இப்படி தான் வந்து இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸை ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸுக்கு வந்து மாற்றணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், அண்ட் உங்களோட ஃபீட்பேக்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.